ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அது ஒரு கடுமையான கோடைக்காலம். அப்போ கிராமப்புறங்களில் நீர்நிலைகளெல்லாம் வத்தி போயிருந்தது. பல வீடுகளில் கிணத்துல கூட தண்ணி இல்லாத ஒரு நிலைமை. கிடைச்ச தண்ணியை கிராம மக்கள் பகிர்ந்துட்டிருந்தா. தண்ணி பஞ்சம் தலை விரிச்சாடின அந்த கிராமத்தில் மக்களோட பிரார்த்தனைக்கு இறங்கி மகா பெரியவா சில மணி நேரம் அந்த கிராமத்தில் தங்கி எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டிருந்தார். அந்த கிராமத்தில் இருந்த நல்லவர் கெட்டவர் ஏழை பணக்காரர் தர்மம் பண்ணுறவா கஞ்சர்னு எல்லாருமே தரிசனத்துக்கு வந்திருந்தா. அதில் ரொம்ப முதியவரும் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்ததும் மற்றவா எல்லாரும் அவருக்கு காட்டுற ஒரு மரியாதையாக கொஞ்சம் விலகி நின்னா. அவர் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து நின்னார். பெரியவா அவர்கிட்ட உன் வயசு என்னன்னு கேட்டார். எனக்கா ரொம்ப ஆயிடுச்சுங்க சாமி, 82 வயசாகுது. சௌக்கியமாக இருக்கியா? சௌக்கியம் ஏதுங்க, வீட்டில் எப்போ பாரு சண்டையும் தகராறுமா இருக்குது. யாரும் நான் சொல்கிறத கேட்குறதில்ல. உடம்பும் சரியில்லை, என்னமோ காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்க போல இருக்கு. ஆமாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஒரு வழி சொல்கிறேன், கேப்பியா? சொல்லுங்கள் சாமி. உங்கள் தோட்டத்தில் பம்பு செட்டை சுற்றி வேலி போட்டு வேறு யாரும் ஒரு சொட்டு தண்ணி கூட எடுக்க முடியாதபடி பண்ணியிருக்க. சோறு சமைக்கிறதுக்கும் குடி தண்ணீருக்கும் ஜனங்க கஷ்டப்படுறா. உன் பம்பு செட்டு மூலம் தண்ணி எடுத்து உன் தோட்டத்தை மட்டும் செழிப்பாக வச்சுருக்க. நீ சேர்த்து வச்ச சொத்தாலையும் உன் குடும்பத்தாலையும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கலன்னு சொல்கிற. பம்பு செட்டை சுற்றி போட்டிருக்கிற வேலியை உடச்சி போடு. எல்லா ஜனங்களும் தண்ணி எடுத்துக்கிட்டோம். எல்லாரும் உன்னை வாழ்த்துவா, உனக்கு தானே சந்தோஷம் வந்துடும்னார். வயோதிகரோட கண்கள்லேருந்து கரக்கரன்னு தண்ணீர் வழிஞ்சுது. இந்த முதியவரோட தோட்டத்தில் பம்பு செட் இருக்குன்னோ யாரும் தண்ணி எடுக்க முடியாதபடி வேலி போட்டிருக்காருன்னோ மீறி போனால் அடிதடிக்கு தயங்காதவர்னோ யாருமே பெரியவா கிட்ட சொல்லலை. பெரியவா அருளால் தண்ணி பிரச்சனை தீரணும்னு பிரார்த்தனை பண்ணினா அவ்வளவுதான். பெரியவா அங்கேருந்து புறப்படுற சமயத்தில் இரண்டு இளைஞர்கள் ஓடி வந்தார்கள். பம்பு செட்டு வேலியை பிச்சு போட்டுட்டார் கிழவனார் அப்படின்னு இளைஞர்கள் சந்தோஷமாக சொன்னா. பம்பு செட்டிலேருந்து குபுகுபுன்னு தண்ணி வந்துட்டுருந்தது. அதே மாதிரி வேலியை பிச்சு போட்டு தண்ணீரை பொது உடைமையாக்கிய பெரியவரோட நெஞ்சத்துலேயும் குபுகுபுன்னு மகிழ்ச்சி பொங்கின்றிருந்தது. மற்றவாளை சந்தோஷப்படுத்துகிறப்போ நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. உண்மையான சந்தோஷம் இதில் தான் இருக்கு. இதை அந்த பெரியவர் அனுபவத்தில் உணர்ந்தார். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.